வணக்கம். தலைப்புச் செய்திகள். கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள 4 நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் இப்போது உயர்த்தப்படாது. அதை பராமரிக்கும் 4 நிறுவனங்களின் மறுசீரமைப்புடன் மக்களுக்கான இந்த சலுகை மாற்றமில்லாமல் அமலில் இருக்கும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சாப்ரி யாக்கூப் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள மூத்த குடிமக்களில் சுமார் 800,000 பேர் இன்னும் பூஸ்டர் ஊசி செலுத்திக் கொள்ளவில்லை என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின் தெரிவித்துள்ளார். ரமலான் சந்தைகளுக்கு பெற்றோர்கள் சிறார்களை அழைத்து வர வேண்டாம் என சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம் பிள்ளைகளுக்கு தொற்று பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியும் என்று சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் நூர் அஸ்மி கூறியுள்ளார். தமது தனிப்பட்ட நலன்களுக்காகவே மீண்டும் பிரதமராக வேண்டும் என தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் விரும்புவதாக அம்னோவின் மூத்த தலைவரான நஸ்ரி அசீஸ் விமர்சனம் செய்துள்ளார். நிதி நெருக்கடியில் உள்ள சபூரா எனர்ஜி பர்ஹாட் குறித்து முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் ரசாக்குடன் விவாதம் செய்ய முன்வைத்த சவாலை எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். அம்னோவுக்கும் பிர்சத்துவுக்கும் இடையே விவாகரத்தாகிவிட்டதாக அம்னோ பொதுச் செயலாளர் அகமத் மஸ்லான் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலில் பிர்சத்துவுடன் அம்னோ இணைந்து செயல்பட வாய்ப்பே இல்லை என்றார் அவர். நாடு முழுவதும் உள்ள இடைநிலை பள்ளி மாணவர்கள் இன்று பள்ளிகளுக்கு வருகை தந்தனர். இன்று பள்ளி திறக்கப்பட்டதற்கு மாணவர்களும் பெற்றோரும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ரமடான் சந்தையில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருள்களின் விலை அதிகமாக உள்ளதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். 6 ரிங்கிட்டுக்கு முன்பு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கோழியுடன் கூடிய சாப்பாடு இப்போது 10 ரிங்கிட்டுக்கு மேல் விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் கூறினார்கள். இந்தியாவில் கொரோனா பாதிப்புகள் குறைந்துள்ள நிலையில் முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளி போன்றவற்றை தவிர்த்து மற்ற அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் கொரோனா கட்டுப்பாடுகள் முழுவதுமாக நீக்கப்பட்டுள்ள நிலையில் திருமண கொண்டாட்டங்கள் மீண்டும் உற்சாகத்துடன் நடைபெறவுள்ளன. அந்த வகையில் ரூபாய் 500,000 கோடி வரை வர்த்தகம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக ஆளுநரை திரும்ப பெறக்கோரி மக்களவையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கியுள்ளார். பொறுப்பு மற்றும் கடமைகளை கவர்னர் RN ரவி நிறைவேற்ற தவறிவிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பல்வேறு மாநிலங்களில் அறிவிக்கப்பட்டுள்ள ஜனரஞ்சகமான நலத்திட்டங்களால் இலங்கையில் ஏற்பட்டுள்ளதை போன்ற பொருளாதார நெருக்கடி உருவாகும் என பிரதமர் நரேந்திர மோடி உடனான கூட்டத்தில் பல்வேறு துறை செயலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கடும் பொருளாதார சிக்கலில் உள்ள இலங்கை அரசியலில் புதிய திருப்பமாக அனைத்து கட்சி அமைச்சரவை அமைக்க அதிபர் கோத்தபய ராஜபக்ஷே முடிவு செய்துள்ளார். பிரதமர் மகிந்த ராஜபக்ஷே அமைச்சரவையில் இடம்பெற்ற அனைத்து அமைச்சர்களும் பதவி விலகிய நிலையில் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார். முதல் கட்டமாக புதிய அமைச்சர்கள் பெயர்களை அவர் அறிவித்துள்ளார். நிதி அமைச்சராக அலி சஃப்ரி, கல்வி அமைச்சராக தினேஷ் குணவர்த்தன, வெளியுறவுத்துறை அமைச்சராக GL ஃப்ரீஸ், நெடுஞ்சாலைகள் அமைச்சராக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் 6வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் தங்கள் நாட்டை மௌனத்தை தவிர வேறு எதை கொண்டு வேண்டுமானாலும் ஆதரியுங்கள் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உருக்கத்துடன் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர், 12 பேர் காயமுற்றனர். ஹாங்காங் தலைவர் தேர்தலில் 2வது முறையாக தாம் போட்டியிடவில்லை என்று கேரி லாம் கூறியுள்ளார். நடிகை அனுஷ்கா ஷெட்டி 2 வருடங்கள் கழித்து மீண்டும் திரையுலகுக்கு திரும்பியுள்ளார். நவீன் பாலிஷெட்டியின் புதிய படத்தில் அனுஷ்கா நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளார். இதில் 40 வயது பெண் கேரக்டரில் நடிக்க உள்ளார் என்று சொல்லப்படுகிறது. பான் இந்தியா படமாக இது தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மியாமி ஓபன் சர்வதேச டென்னிஸ் இறுதிப் போட்டியில் போலந்து வீராங்கனை இகாஸ் வியாடெக் ஜப்பான் வீராங்கனை நவோமி ஒசாகாவுடன் மோதினார். இகாஸ் வியாடெக் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் ஒசாகாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். நியூசிலாந்து நாட்டில் நடைபெற்ற 2022 ICC உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் கோப்பையை வென்று அசத்தியுள்ளது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி. அந்த அணி 50 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் வெல்லும் 7வது சாம்பியன் பட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்பிக்கை இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.